வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஸ்பார்க்கர்ஸ். என்னைக்கு நம்ம வீட்டு எல்லாத்தையும் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு தனித்தேர்வு மாணவருக்கு ஒரு முக்கியமான தகவல், 10th ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து எப்போ வரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான விஷயம் வந்து இப்போ வந்து கடைசியாக ஒரு ரிமைண்டர் மாதிரி இந்த ஒரு வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ஸ்க்கு தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏப்ரல் 2nd வீக்கு மேலே எக்ஸாம்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கண்டிப்பாக நான் ஆல்ரெடி சொன்னேன். ஆனால் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2nd வீக்கு மேலே, அதுக்கப்புறம் அடுத்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் கொடுக்கறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரலை. இப்போ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக வந்து அரியர் எக்ஸாம்ஸ் வந்து எழுதிட்டுருக்கீங்க ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸாக வந்து. இப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நான் இந்த வருஷம் வந்து பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா, எப்படி வந்து பாஸ் ஆகணும், என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணணுன்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. அதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எப்போவுமே வந்து எக்ஸாம் சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு 10 நாள் முடியே 15 நாள் முடியாது தான் பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிஸ்டேக்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து தொடர்ந்து ஒரு 3-4 வருஷமாக எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்க, இன்னும் பாஸ் ஆக முடியலன்னா சொல்கிறீங்க. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி ஒரு 10 நாள் முன்னாடியே, 1 வாரம் முன்னாடியே, 2 வாரம் முன்னாடியே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது தான். அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இந்த வாட்டி தயவு செய்து பண்ணாதீங்க. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் கிளாஸ்ன்றது உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். 10th ஸ்டாண்டர்டுக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மண்டேலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டைம் டேபிள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்கெடியூலும் கொடுத்தாச்சு. இப்போ டைம் டேபிளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். 21st வந்து உங்களுக்கு February 21st வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. டெய்லியும் வந்து 2 சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு, நீங்கள் வந்து என்னென்ன சப்ஜெக்ட் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த சப்ஜெக்ட் மட்டும் ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈவினிங் டைமில் தான் நடக்கும், ஏன்னா ஈவினிங் டைமில் தான் எல்லாரும் ஃப்ரீயாக இருப்பாங்க. 6 to 7, 7 to 8 தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து நடக்கும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா எக்ஸாமுக்கு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்ஸுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க, ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக. எக்ஸாம் பாஸ் ஆகிறதுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்ல மார்க்கே எடுக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, இந்த வாட்டி வந்து எக்ஸாம் வந்து ரெடியூஸ்டு சிலபஸ் உங்களுக்கு நடக்க போகுது. அந்த ஒரு காரணத்தினால தான் நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணி நீங்கள் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்லைன் கிளாஸில் டீச்சர்ஸ் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி டீச்சர் தான் உங்களுக்கு எடுக்க போகிறாங்க. அவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ்டான டீச்சர் தான், உங்களுக்கு மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு நேரடியாக ஆன்லைன் கிளாஸஸ் தான் நடக்க போகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் டவுட்ஸும் கேட்டுக்கலாம். அதனால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க எப்படி வந்து பாஸ் ஆகணும் ஈஸியாக. ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதினவங்க கூட இந்த ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் மறக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஆன்லைன் கிளாஸ். 11th 12th நம்ம ஃபர்தர் அப்டேட் வந்து சொல்லுவோம். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப், டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி இதுதான், கடைசியாக வந்து உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி. ஏன்னா மண்டேலேருந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இன்றைக்கி நீங்கள் நாளைக்கு நீங்கள் வந்து இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களால் மண்டேலேருந்து கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த சப்ஜெக்ட்ஸ் மட்டும் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மெட்டீரியல்ஸும் கொடுப்பாங்க, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடியூஸ்டு சிலபஸும் அவங்களே வந்து டீச்சர்ஸே வந்து சொல்லிவிடுவாங்க. உங்களுக்கு எந்த டவுட்ஸ் வந்தாலும் நீங்கள் அவங்ககிட்ட லைவ் கிளாஸஸ்லேயே வந்து கேட்டுக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இன்னும் ஜாயின் பண்ணலை, கண்டிப்பாக ஜாயின் பண்ணால் கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட்டும் சொல்லியிருந்தோம். ஒரு சப்ஜெக்ட்க்கு வந்து 400 ரூபீஸ், 2 சப்ஜெக்ட் வந்து 800 ரூபீஸ். நீங்கள் 5 சப்ஜெக்ட்டுமே ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் வந்து நீங்கள் பே பண்ண தேவையில்ல. 5 சப்ஜெக்ட் ஜாயின் பண்ணிங்கன்னா 1600 ரூபீஸ் சொல்லியிருந்தோம். இது உங்களால் வந்து மேபி இது அதிகமாக இருக்குது, இதனால் பண்ண முடியலன்னு அப்படி நீங்கள் எதனால் நினச்சாலும் நீங்கள் கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அதில் இருக்க அட்மின் கிட்ட நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு, கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. நீங்கள் கண்டிப்பாக 10th ஆன்லைன் கிளாஸ் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா மட்டும் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றீங்க. அதனால் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வருஷம் ரெடியூஸ் சிலபஸில் எக்ஸாம் நடக்கிறதுனால ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. இப்போத்துலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாகவே உங்களுக்கு சொல்லப்போனால் எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியாக ஃபேஸ் பண்ணலாம், எந்த ஒரு பயமே இருக்காது. நீங்கள் ரொம்ப வருஷமாக எக்ஸாம் எழுதுறீங்கன்னா இப்போ பாஸ் பண்ண முடியல, இந்த வருஷம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கண்டிப்பாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வேறு எதனா வந்து சந்தேகங்களோ டவுட்ஸோ இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது போன்ற அப்டேட்ஸாக நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா 10th ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்